அதை நான் ஒத்துக்க மாட்டேன். உலகத்தில் ஒரு குரசவா தான், குரசவாக்கு கீழே ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் நாங்கள் அப்பப்போ நானும் வசந்தபாலன் போன்ற இயக்குநர்கள், மீரா கதிரவன் போன்ற இயக்குநர்கள் நாங்கள் வந்து உட்கார்ந்து பழங்களை தின்று நாங்கள் பறந்து கொண்டிருக்கிறோம். குரசவா குரசவா மட்டும்தான். நன்றி சொன்னதுக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் நாலஞ்சு பேர் யாரும் தெரியாதவங்க என்னவோ சுவா சுவான்னு ஏதோ சொன்னாங்களேன்னு போய் பார்ப்பாங்க ஆக்சுவலாக விக்கிபீடியாவில். ஸோ தே கம் டு நோ ஹூ இஸ் குரசவாய்ஸ். முதலாவதாக என்னுடைய நன்றி நான் இந்த சிவன் அவர்களுக்கும், ஃபஸ்ட்டு நான் வந்து பிடி செல்வகுமார் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொய் சொல்லாத ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை பார்க்குறேன். யூஸ்வலாக ஆடியோ ஃபங்க்ஷனில் பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரைலர் ஓடும், ஒரு கேவலமான ஒரு பாட்டு ஓடும், அதை பார்த்துட்டு இந்த இதை பார்த்தாவே படம் ஓடிடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த அந்த மாதிரி போர் இல்லாமல் வந்து இங்கே வந்து வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் அரசியலை பற்றியும் பேசுகிறதுக்கு ரொம்ப உண்மையோடு இருக்கிற மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஷைன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் திருமுருகன் காந்தி என்று சந்தித்தது. நான் எப்பொழுதுமே சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஒரு மகா மனிதர். நான் ரொம்ப அரசியல் ஆனால் இருக்கிறது கிடையாது. என்னுடைய அரசியல் ரொம்ப சின்ன அரசியல். நான் டால்ஸ்டாயும் டாஸ்டாவஸ்கியும் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எப்படியோ தெரியும், எப்படியோ அது வந்து ஏஞ்சல்ஸ்குள்ளேயும் லெனினுக்குள்ளேயும் அது போச்சு. அதுதான் அவங்க தான் போனாங்க. அதை நான் மூலத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க மூலதனங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ கீப் மை நீட்ஸ் ஏ வெரி ஸ்மால் அண்ட் ஃப்ரம் தேர் ஐ எம் ஆப்ரேட்டிங். நான் திருமுருகன் காந்தியை பற்றி பேசணும், நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஏன்னா நான் ஒரு ஒரு கலைஞனாக, ஒரு சினிமா கலைஞனாக நான் அவரை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகான உடல் மொழி கொண்ட ஒரு மனிதர். அவர் மேடையில் பேசும்போது அவருடைய கைகளுடைய, நான் பார்த்துருக்கேன் சில, அது வந்து ரொம்ப, அதாவது உண்மை பேசும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதை நான் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் சீயிங் ஆன் திருமுருகன் காந்தி, ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத். அவர் என்ன ட்ரூத் பேசுகிறன்றதை நான் உள்ளே போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐ நோ தட் வி ஆர் ஹீ இஸ் ஆல் ஈஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார் அஸ் அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவர் கூட நான் இங்கே அவரை பார்த்தது வந்து ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ரொம்ப சந்தோஷம் அடையணும் சார், ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வசந்தபாலன் பார்த்தேன். வெயில் எல்லாம் வெயில் வரும், வசந்தபாலன் ஈ ஸ்பீக்ஸ் ட்ரூத் நல்லா ரொம்ப அருமையாக பேசினார். அப்புறம் என்னுடைய தம்பியை திட்டினார் துப்பறி வாழ்ன. சார் நாங்கள் துப்பறி வாழும் படம் பண்ணும்போது எனக்கு தெரியும், அவன் வந்து முத முத இதை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன் அவனுக்கு. ஆக்சுவலாக அடுத்த படம் தருவான் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நாங்கள் துப்பறி வாழின டைமில் தான் வந்து ஒரு 3 மாதம் அந்த அந்த பதவிக்கு அவன் வந்தான், தம்பி நானும் வந்திருந்தேன். பட் நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் அந்த கயவர்களை, அந்த தமிழ் ராக்கர்ஸை பிடிக்கிறதுக்காக ஒரு 4-5 மாதம் நாங்கள் இரவு பகல் பார்க்காமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் சார். நான் சத்தியமாக எனக்கு வந்து தெரியல, நான் உண்மை தான் சொல்கிறேன். இன்றைக்கும் அவன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றான். பிடிக்க முடியாது திருடர்களே. திருடர்கள் வந்து ரொம்ப இயற்கையாக, எப்படி இயற்கையில் வந்து ஒரு மரம் எப்படி இருக்கோ, எப்படி ஒரு பறவை இருக்கோ, அது மாதிரி திருடர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் வேலை, என்ன பண்ண முடியும். அதுவும் ஒரு திரைப்படத்தை 1000 பேர் வேலை செஞ்சு ஒர்க் பண்ணுற எவ்வளோ பேர், அதாவது எங்கள் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்திரம் கழுவுவாங்க. அவங்களுடைய உழைப்பெல்லாம் இருக்குது. வெறும் இயக்குனருடைய உழைப்பு மட்டும் இல்லை, ஒரு நடிகருடைய உழைப்பு மட்டும் இல்லை, ஒரு இளையராஜாவுடைய உழைப்பு மட்டுமே இல்லை, எல்லாருடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு 1000 பேர் உழைப்பை ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் வந்து ஒரு 25 வருஷம் சம்பாரித்த பணத்தெல்லாம் கொண்டது கலையின் மீது உள்ள தாகத்தால் அவர் ஒரு பணம் எடுக்க ஆசைப்படுறார் அப்படின்ற, இத்தனை வருஷத்தை இவ்வளோ உழைப்பையும் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப ஹை லெவல் ஹைடெக் திருட்டு தான் அது. அது ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ வெயில் வந்து வரும், அவங்க போடுவாங்க. வெயில் நல்ல படம் வரும்போது நாங்கள்லாம் பார்த்து அதை வந்து கொண்டாடுவோம் ஆக்சுவலாக. அதில் மிஸ்ஸே ஆகாது. தயவு செய்து ப்ளீஸ் கிவ் அ பிக் அப்ளாஸ் டு என்னுடைய நண்பர். ஸோ அதனால் வந்து அப்புறம் ஒரு படம், ஒரு நல்ல படம் எடுத்துனா அவங்க கடைசி வரைக்கும் நல்லாவே இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு நல்ல படம் எடுக்கிறவனுக்கு எப்பயுமே ஒரு திமிர் இருக்கும். ஒரு டீ 2 பிஸ்கட் போதும் அவன் வாழ்கிறதுக்கு. நல்ல படம் எடுக்கிறவன் அதுக்கு தான் சினிமாக்கு வந்திருக்கான். மோசமான படம் எடுக்கிறவங்க தான் அவங்க வந்து கார்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு பெருசாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம், எனக்கு நம்ம மீரா கதிரவன் நம்ம நண்பர்களெலாம் வந்து ஒரு டீ 1 பிஸ்கட் போதும். ஏன்னா நான் வாழ்க்கையில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வி ஆர் நாட் ஹியர் டு ஏர்ன் மணி, வி ஆர் நாட் ஹியர் டு ஏர்ன் பவர் அண்ட் ஃபேம். வி ஆர் ஹியர் டு எக்ஸிஸ்ட் வெரி சிம்பிளி அண்ட் பாஸ் ஆன் வாட் வி லேர்ன்டு. நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ, ஒரு டால்ஸ்டாய் டாஸ்டாவஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோமோ, என்ன கதை சொல்லிகளாக இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். ஒழிய ஐ திங்க் வி ஆல் சப்சிஸ்ட் சம்ஹோ, வி ஆல் எக்ஸிஸ்ட்.
மீரா கதிரவன்கிட்ட கேட்டேன் என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்து எழுதிக்கிறேன்னு சொன்னார். எழுதுவார், மீரா கதிரவன் சாகுற வரைக்கும் படம் பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த இன்னைக்கு வர இளைஞருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னா நேற்று மிந்தா நேற்று நைட்டு ஒரு இரவு ஃபுல்லாக வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினேன். ஒர்க் ஷாப் நடந்தால் தமிழ் ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணணும், ஒரு ஒர்க் ஷாப் நடத்துக்கணும், சரிடா ஒரு ஒர்க் ஷாப் நடத்தலாம் அப்படின்னு. என்ன டைட்டில் வைக்கலாம், இருட்டாரில் முட்டு குத்த மாதிரி ஒரு டைட்டில் வைப்போம்டா, உடனே வந்துடுவாங்க உள்ள அப்படின்னு. எப்படி சினிமாவில் காட்சியை எழுதுவது, அதை எப்படி ஷார்ட்டாக பிரிப்பதுன்னு வச்சாங்க, வந்துட்டாங்க அப்படியே ஒரு 300 பேர் வந்துட்டாங்க. இந்த குழந்தைங்கள் வந்து சினிமாவுக்கு வர்றது வந்து ரொம்ப ஆசை, எப்படியாவது சினிமாவில் போயிட்டு சாதிச்சிடணும் அப்படின்ட்டு. சினிமா அப்படின்னா ஒரு பெரிய சாதனை களம் மாதிரியே ஆகிட்டு வருது. ஆக்சுவலாக சினிமா வந்து ஒரு கதை சொல்லும் இடம். சினிமா வந்து சொல்லப்போனால் திருமுருகன் காந்தி தான் நாங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் வேறு தளத்தில் இயங்கிக்கிருக்காரு, நாங்கள் வேறு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் நேராக உண்மை சொல்கிறார், நாங்கள் பொய் மூலியமாக உண்மை சொல்கிறோம். வி டெல் லைஸ், 24 லைஸ் பர் செகண்ட். ஸோ அது எங்களுடைய போய் ஒரு புதினம் மூலமாக நாங்கள் வந்து ஒரு உண்மையை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கோம். ஏன்னா மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ மயக்கி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு 200 பேர் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஹீரோ, வேறு வழியே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அடிக்க ஆசைப்பட்றோம். இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே கடன் வாங்கியிருப்போம், இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே வருத்தப்பட்டிருப்போம், ஐயோ யார் கடன் வாங்காமல் வாழ முடியுது, கடன் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். வாழ்க்கை எப்படி பிறக்கும் போது நம்ம எல்லாரும் பணக்காரனும் இருக்குமா, நான் எல்லாரும் அம்பானியாக இருக்கிறோமா என்ன? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அண்ட் ஐ திங்க் வி ஒன்ஸ் வி டிசைட் தட் இப்படி தான் நான் வாழணும்னு முடிவு பண்ண பிறகு ஐ திங்க் நத்திங் கேன் ஸ்டாப் அஸ். ஸோ அப்படி தான் நான் அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லா தெரியும், தெர் இஸ் நோ ரீசன் டு எக்ஸிஸ்ட், தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் லைஃப். பெரிய ஒரு ஒரு காரணம்லாம் தெரியல, கடவுளுக்கு எவ்வளோ நீளம் வெள்ளதாடி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் போகும்போது இந்த மேகங்களை பார்க்கும்போது கடவுளுடைய தாடியாகத்தான் பார்க்கிறேன், அது இவ்வளோ பெரிய தாடியாக கடவுளுக்குன்னு பார்க்குறேன். சொர்க்கத்தில் கக்கூஸ் இருக்கான்னு தெரியல, அதை அடைச்சிக்குமான்னு தெரியல. ஸோ இந்த நம்பிக்கைலாம் இருக்கும்போது எப்படி அழகாக வாழ்வோம், எப்படி வந்து ஒரு தோழமையோடு வாழ்வோம், எப்படி கம்பேஷனேட்டோடு வாழ்வோம். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கை. இது சினிமா எனக்கு கற்று தந்துக்கிட்டே இருக்குது. சினிமா ஒரு கதை எழுதும்போது, ஒரு துப்பறிவாளன்ற ஒரு வெகுஜன சினிமாவை எழுதும்போதும் அதுக்குள்ளே வந்து அவன் எப்படி அறத்தோடு இயங்குகிறான் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ இன்று காலை மிகச்சிறந்த காலையாக பார்க்குறேன். பிடி செல்வகுமார் நேற்று நைட்டு தான் வந்தார், பயங்கர ஷாக் கொடுத்தாரு சார், நான் காலைல வந்துடணும் சார்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா யங் அந்த பையன் வந்து என்ன சொன்னது வந்து ரொம்ப மூவ் ஆயிடுச்சு, சார் உங்கள் படம்லாம் பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் தட். ஆக்சுவலி ஐம் ஸோ ப்ரௌட், ஐ ஃபெல் ஸோ மூவ்டு. அப்புறம் அந்த பையனை வந்து சொன்னேன், என்னடா டைப் டைட்டில் தெரில. அதுக்கப்புறம் அவர் அனுப்புனார் ஆக்சுவலி, பொதுநலம் கருதி. இன்றைக்கி வர சினிமாவில் ஒரு இளைஞன் வந்து பொதுநலம் கருதின்னு ஒரு டைட்டில் வைக்கிறான்னா அதுக்காக பெரிய கரகோஷம் கொடுக்கணும். சும்மா விளையாட்டுகள், எனக்கு நல்லா தெரியும் ஒரு சினிமா கதை எழுதுறதுக்கு 6 மாதம் ஆகும்னா, ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு 6 மாதம் எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல கலைஞன், எனக்கு 6 மாதம் ஆகுது, நான் போட கதை எழுதிடுவேன். ரொம்ப வெகு சில கதைகள் தான் வந்து உங்களுக்கு வந்து நந்தலாலா மாதிரி டக்குன்னு வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் அஞ்சாதே அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு ரொம்ப அந்த டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல கமர்ஷியலாக டைட்டில் நான் ஒன்று சொன்னேன், அப்படியே சார் அப்படின்னு டம் டம்மால் டுமில் வைக்கலாமா சார்னு கேட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப கமர்ஷியலாக இருக்குன்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறாள். ஸோ ஒரு டைட்டில்ன்றது வந்து ரொம்ப இட் டாக்ஸ் அபவுட் இஸ் ஹார்ட். ஒரு பொதுநலம் கருதின்னு ஒரு குழந்தை இன்றைக்கி வந்த ஒரு குழந்தைன்னு தான் சொல்லுவேன், சியோனை முதலாக அப்படி கால் எடுத்து வைக்கிறான். ஆக்சுவலாக அவன் அப்படி ஒரு வார்த்தை ஒரு டைட்டில் வைக்கிறான் அப்படின்னா அவன் சமூகத்தை அவன் எவ்வளோ மதிக்கிறான், தான் செய்யும் கலையை அவன் எவ்வளோ நேசிக்கிறான்னு சொல்லு. அவன் வந்து பெரிய ஆசைப்பட்டு சினிமாவுக்கு அவன் வந்து பெரிய அவன் வந்து ரோல்ஸ் ராயல்ஸில் போகணுன்ற எண்ணெல்லாம் வரல. ஆக்சுவலாக நான் அந்த சமூகத்திற்கு நல்ல கதை சொல்லணும், நல்ல கருத்துக்களை சொல்லணும். அவன் சொல்லும்போது ரொம்ப க்ளீனாக பேசுகிறான், ரொம்ப ஸ்பான்டேனியஸாக க்ளீனாக பேசுகிறான், கோபத்தை சொல்கிறான். அந்த காமெடி நடிகர் வரலன்ற கோபத்தை ஓப்பனாக சொல்கிறான் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் திங் டு டூ ஆக்சுவலி. ஸோ அவன் ஒரு சமுதாய ஒரு எண்ணத்தோடு தான் இந்த படத்தை செஞ்சுருக்கான். இந்த படத்தை நிச்சயமாக எங்கள் பத்திரிக்கையில் வந்து நான் சொல்கிறேன், எல்லா காலகட்டத்திலையும் நல்ல படத்தை அவங்க தலையில் தூக்கி தான் கொண்டாடிருக்காங்க. அவங்க கைவிட்டதே இல்லை, என்னை பயங்கரமாக திட்டிருக்காங்க. அதிகமாக திட்டு வாங்கின ஆள் பத்திரிக்கையாளர் நான் தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய படங்கள் நல்ல படங்கள் அவங்க தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சச் எ குட் பீப்புள். எல்லாருக்குமே சினிமா தெரியும், அவங்க எல்லாருக்குமே அவங்க சினிமா ஏமாற்றவே முடியாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கும் போது ஒரு நண்பர் என்ற நான் சொல்ல மாட்டேன், அவர் இளையராஜா அந்த ஃபங்க்ஷனை பற்றி நிறைய பேசுகிறார், நிறைய நியாயங்களை பேசுகிறார் அவர், நிறைய நியாயங்கள். ஆனால் சொல்ல முடியாது சார், நான் சொல்லலை, நான் கொஞ்சம் நியாயங்கள் தான் சொன்னேன்னு சொன்னார். அவ்வளோ உண்மைகள் அவர் பேசுகிறார். ஸோ அந்த பத்திரிக்கைக்காரங்க இந்த படம் நல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. அவங்க கடமையை அதை நிச்சயமாக செய்வாங்க, அது அவங்க சுயமரியாதையை அதை நிச்சயமாக செய்வாங்க.
பெரும் நன்றி. நான் திரை பத்திரிகைக்காரன் சொல்கிறது வந்து பேரன்பு படத்தை வந்து ரொம்ப பாராட்டி இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கீங்க. மக்கள் இன்னும் தியேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி என் நண்பன் ராம் செய்த ஒரு மகா உன்னதமான ஒரு படைப்பு பேரன்பு. பேட்டையும் ஓடணும், விசுவாசமும் ஓடணும், பேரன்பு பெருசாக ஓடணும். ஒரு பேட்டையோ ஒரு விசுவாசமோ நம்மளுக்கு வந்து கேளிக்கை கொடுக்கும், நம்மளை வந்து ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணும். ஆனால் ஒரு பேரன்பு தான் நம்ம வீட்டு குழந்தைய, நம்ம வீட்டு குழந்தை 10 வயசு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, டே பக்கத்தில் ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டு இருக்குது, நீ ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே ஹாஃப் அன் அவர் அந்த சலதையோ அந்த குழந்தையோட விளையாடணும் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை பேரன்பை பார்த்தா மாதிரி சொல்ல சொல்ல, பேரன்பு தான் என்னை மாற்றும். பேரன்பு தான் என் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள சொல்லும். பேரன்பு தான் நான் ரோட்டில் யாராவது ஸ்பாஸ்டிக் செல்லு போனேன்னா பத்திரமா நான் போய் பத்திரமா கூட்டு ரோடை கிராஸ் பண்ண சொல்லும். ஒரு மகா உன்னதமான படைப்பும் கலையும் மனிதனை மாற்றும், மனிதனை நிற்க சொல்லி சிந்திக்க வைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேரன்பு வந்து நான் எத்தனை பேர் இங்கே பேரன்பு பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, தயவுசெய்து பாருங்கள். சார் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நல்ல படைப்பு ஸ்லோவாக தான் இருக்கும், பாட்டி ஸ்லோவாக தான் நடப்பாள், அம்மா மெதுவாக தான் வந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. சார் இதை வந்து பார்த்து என்ன சார் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், வருஷத்துக்கு 365 படம் பார்க்குறோம், எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. பார்த்துட்டு என்ன வீட்டு கட்டு போனீங்க, என்ன உங்கள் பொண்டாட்ட சொல்ல போகிறீங்க, என்ன உங்களுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, எந்த தர்மத்தை நீங்கள் மகத்து சொல்ல போகிறீங்க? பேரன்பு தர்மமான படம், பேரன்பு தர்மத்தை நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து நிச்சயமாக நீங்கள் யோசிங்க. ஏன் இந்த படத்தை எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் வந்து ஒரு பத்திரிக்கை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த படம் மிகச்சிறந்த படம், இது கொண்டாட வேண்டிய படம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு மக்கள் வந்து பார்க்கணும். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே வந்து ஆல் திஸ் சேஞ்ச் வில் கம் அவுட் ஒன்லி இஃப் த பீப்புள் ஸ்டாப் அண்ட் திங்க் வாட் தேர் டூயிங். பெரிய கடமை, அதாவது இந்த திருட்டுத்தனம் இந்த வட்டி இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் யார் ஒரு மேடை போட்டு நாங்கள் பேசுகிறோம், ஒரு மக்களுக்கு தெரியாததான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் என்னென்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம், நடந்து போய்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும், நம்மளுக்கு செல்ஃபிஷாக என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சி போய்கிட்டே இருக்கோம். வி ஹாவ் டு ஸ்டாப் தட். ஒரு வீட்டில் ஒரு மரம் இருக்கணும். ஒரு ரீசெண்டாக ஒரு கவிதை படித்தேன், அந்த மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன, பறவைகளையும் காணாமல் போய்விட்டது அப்படின்றோம். நம்ம பக்கத்தில் இருக்க குடும்பம் நடந்துக்கு இருக்கும்போது நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா எல்லாமே அழிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு கலைப்படைப்பாக தான் இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் பாட்டிகளே கிடையாது, பாட்டிகள்லாம் டிவி பார்த்துக்கிருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, பாட்டிகள்லாம் டைமே இல்லை, எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது பெடிக்கியூரும் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு யாராவது வந்து ஒரு நைட்டு படுக்கும்போது ஒரு குழந்தைக்கு யாராவது ஒரு பாட்டி இன்றைக்கி இந்த ஊரில் எந்த ஊரில் கதை சொல்லுதான்னு தெரியவே இல்லை. அப்பா அம்மா ரொம்ப டயர்டு, அப்பா காலைல ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதை போயிட்டு வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே படுத்துறாரு, அம்மா படுத்துறாங்க, காலைல 6 மணிக்கு குழந்தை, அந்த குழந்தைக்கு மாரல் யார் சொல்லித்தரான்? குழந்தைகளுக்கு இன்றைக்கி மாரல் யார் சொல்லித்தரான்? ஒரு சமூகத்திற்கு யார் மாரல் சொல்லித்தரான்? இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்யக்கூடாது, இதுதான் தர்மம், இது தர்மம் அல்ல, இது அன்பு, இது அன்பு இல்லைன்னு யார் சொல்லித்தரான்? கதைகள் தான் சொல்லி கொடுத்துச்சு. இந்த கதைகள் எங்கே போச்சு? காணாமல் போச்சு. ஏன் காணாமல் போச்சு? அந்த கதைகளை ரெப்ரசன்ட் பண்ண அதை சொல்ல கடமைப்பட்ட பெரியவர்கள் இன்று பெரியவர்களாக இல்லை. இன்றைக்கி வாழ்க்கை சூழல், வாழ்க்கையினுடைய வேகம் அவங்கள வந்து சொல்ல விட்டுருச்சு. குழந்தைங்க, நான் போனேன் இப்போ வந்து 1 மாதம் நான் வந்து கனடாவில் இருந்தேன், ஒரு 5 பேர் வீட்டுக்கு போனேன், 5 பேர் வீட்டுக்கு போனால் 5 பேர் வீட்டுக்களை வந்து ஹாய் இந்த மிஷ்கின் மாமாடேன்றாங்க, ஹாய் அப்படின்னு டிவி பார்க்குறாங்க, ஏன்னா அவெஞ்சர்ஸ் பார்க்குறான். என்னென்னா எனக்கு சந்தோஷம், அப்படியே அவன் அவெஞ்சர்ஸ் தான் பார்க்குறான், அங்கேயும் கதை தான் பார்க்குறான், மகா புருஷர்களை பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ்னா என்ன, அவங்கெல்லாம் சூப்பரா ஹியூமன்ஸ், அவங்கள பார்க்குறான். அந்த குழந்தைய கதை தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க அம்மா ஒருத்தங்க ஒரு மாமா வந்திருக்காரு, அவரை போய் நீ சந்திக்கணும், அவர் பக்கத்தில் உட்காரணும். நாங்கள்லாம் சின்ன வயசில், எனக்கு தெரியும் திருமூர்த்தி காந்தி, நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படியே அண்ணாந்து பார்ப்போம், லோ ஆங்கிளில் பார்ப்போம், அப்படியே அவரை அப்படியே ரசித்து பார்ப்போம். இன்றைக்கி குழந்தைங்களாம் ரசித்து பார்க்குற டைமே இல்லை, குழந்தைகளுக்கு ரசனையே போய்விட்டது. நல்லா யோசிச்சு பார்ப்போம், அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும்? 16 வயசில் செக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்குதுங்க, எல்லா ஃபோர்னோகிராஃபியும் இருக்குது. 13 வயசில் தம் அடிக்கிறான். என் இளைஞன் 16 வயசில் சாராய கேட்டில் காலையில் 6 மணிக்கு நிற்கிறான். யார் மாறால் சொல்லித்தருவான்? இந்த உலகத்துக்கு இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய வயசில் பண்ணணும்னு யார் சொல்லித்தருவான்? அப்போ கதைகள் இருந்துச்சு, பாட்டிகள் இருந்தாங்க, தாத்தாக்கள் இருந்தாங்க, மாமாக்கள் இருந்தாங்க, இன்றைக்கி யாருமே இல்லை. இன்றைக்கி வந்து வசந்தபாலனோ, இன்றைக்கி வந்து என்னை மாதிரி கதை சொல்லிகள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த கதை சொல்லிகளில் கதை சொல்லல் நம்ம பிரிச்சுக்கணும்.
இந்த கதை சொல்லுகளை மேன்மையான கதை சொல்லியார். மேன்மை இல்லாமல் ஒரு ஒரு வெகுஜன மக்களுக்கு மட்டுமே ஒரு அப்படியே சும்மா அப்படி தடவி கொடுக்குற மாதிரி கதைகள் யார் சொல்கிறான்னு பார்க்கணும். இதை கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு படம் 365 நாளைக்கு மோசமான படங்கள் வரும்போது, 100 படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுன்னா அதில் 2-3 படங்கள் தான் மிகச்சிறந்த கதை கொண்ட, மாரல் கொண்ட, தீர்வு கொண்ட படங்களாக இருக்கும். அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? நம்ம குழந்தைகளை கூட்டு போகணும், நம்ம பக்கத்து வீட்டு குடும்பங்களை கூட்டு போகணும், வசதி இல்லாத குடும்பங்களை வந்து வாங்க நல்ல படம், நாங்கள் 5 டிக்கெட் நான் போகிறேன்னு கூட்டு போகணும். டிக்கெட் காஸ்ட்லி தான், ஐ நோ தட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு வண்டியை போய் நிப்பாட்டினா எக்ஸ்பென்சிவ் தெரியுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல படம் பார்க்குறதுக்கு ஒரு 20 சிகரெட் அடிக்காமல் இருங்க, அதை சேவ் பண்ணிக்கலாம். பெரிய கடமையாக நான் பார்க்கிறேன். பேரன்பு போன்ற படங்களை நீங்கள் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் ஆசைப்பட்றேன். ஒரு கலைஞன் தோற்று போனோம்னா ஒரு நாடு தோற்று போய்விட்டது. ஒரு டால்ஸ்டாய் இல்லைன்னா ஒரு ரஷ்யாவே தோற்று போயிடும். அதாவது டால்ஸ்டாயினுடைய சவ ஊர்வலத்தில் தான் ரஷ்யாவில் அதிகமாக வந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு கதை சொல்லி இந்த குடும்பத்து இந்த சமூகத்திற்கு மிக மிக முக்கியமானது. மிகச்சிறந்த போராளிகள் திருமூரன் காந்தி போல எப்பவுமே இருந்துக்கிட்டாங்க. தேர் ஆக்சுவலி ஸ்டேட் அவே தேர் கான்டாக்டிங், தேர் ஸ்ட்ரகிளிங், தேர் ஃபைட்டிங் ஃபார் த ஃப்ரீடம், ஃபார் த சென்சிபிலிட்டி. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் மிச்ச அரசியல் வந்து வளவளவளன்னு பேசுறது கிடையாது, ரொம்ப சென்சிபிளாக பேசுறது, வெரி மெஷர்டு வே ஆஃப் டாக்கிங். அடுத்த வார்த்தை சும்மா வாயில் வந்து உதிர்றது கிடையாது, அடுத்த வார்த்தை எடுத்து கோர்க்கிறார். மனதின் உண்மையிலிருந்து அவர் கோர்க்கிறார். நான் பார்த்துருக்கேன், நான் கேட்டிருக்கேன். சச் அ ஃபென்டாபுலஸ் ஹியூமன் பீங், யூ ஷுட் லிவ் லாங் டு சேவ் அஸ், டு கேர் அஸ். இந்த படம் தெரியல, படம்பா அப்படின்னு தெரியல, நல்ல படமாக தான் எடுத்துருப்பான் தம்பி. இந்த படம் நல்ல படமாக இருக்கும் மட்டும் எல்லாருமே அதை கொண்டாடுவாங்க. இந்த படம் பெருசாக ஓடும். இந்த படம் முடிஞ்சது சியோன், அடுத்த படத்துக்கு வேலை ஆரம்பி. அடுத்தும் இதே மாதிரி ஒரு தலைப்போட, நல்ல தலைப்போட இன்னும் ஒரு பயணத்துக்கு தயாராக. இந்த வாழ்க்கை, இந்த மனிதர்கள் உன்னை பத்திரமாக பார்த்துப்பாங்க. இந்த படத்துக்கு தன்னுடைய சொந்த காசை கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை போட்டு அந்த ப்ரொடியூசர்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பி ஹியர். நன்றி.